இளைஞர்கள் வரட்டும், திறம் படைத்தவர்கள் இந்த உலகத்தையே மாற்றுகிறேன் என்றானே. இன்று இளைஞர்கள் இருக்கிறார்கள், விவேகானந்தனை காணவில்லை. என் இளைய சமுதாயம் சரியாக இருக்கிறதையா? ஆமா, இவன் இந்து மதத்துல சரியா தான் இருக்கான். ஏ புரட்டாசி மாசம்னா வேஷம் போடுறான், வெக்கப்படாம வேஷம் போட்டு குலசைக்கு போறான். அப்போ அவன் இளைஞன் தானே? ஆமா, முந்தி நம்ம ஆள் வைக்கப்படுவானே, பட்டை புடைக்கும் கொட்டை புடைக்கும் நாம் புடைக்கும் வைக்கப்பட்டவன் தானே, இன்னைக்கு ஸ்டடியா இருக்காமல்ல. இவன் யாரு? அன்று அயோத அமிர்த கங்கையில் அதெல்லாம் பத்த போட்ட பிள்ளை இல்லையா? அதனால தான் தாய்மார சொல்ல, உறுதியாயிரு, ஒரு புத்தியாயிரு, ஒரு சொல்லாயிரு, அடுத்தவனை கெடுக்கணுங்கிற சிந்தனை கூட வராம வாழ். நம்மை வாழ வைக்கிற புத்தி உள்ளவன் இறைவன். அதனால தான் சொல்றேன், இனி கைவெளி கால்வெளி எந்த மேல்வெளின்ட்டு யாரும் கடவுளை மாத்தாத. சிலவன் சொல்லுவான், உயிர் உள்ள கடவுளை கும்பிடுங்க, உயிர் உள்ள கடவுளை கும்பிடுங்க, திறந்த வீட்டுக்குள்ள சீட்டை கொடுத்து வந்துடுவான். நீங்களும் உடனே போலாமோ? போலாமோ? கூப்பிடும் செய்யா? கூப்பிடும் செய்யானே. போனா கொள்ளாமோ? போனா கொள்ளாமோ? உடனே பக்கத்தில் ஏற்றி அவர் தொட்ட உடனே குணமாயிருமா? அங்கே போவோம், அவர் தொடட்டு போமா. உடனே யோசிச்சுலோ போகலாம், தெருவில் எல்லாரும் பீடி சுற்றிக்கிட்டு இருக்கா, பார்த்தா ஒரு மாதிரி சிரிக்க மாட்டோம், ஊத்து ஊத்து பார்ப்பாள், கரையோட மூடிட்டு போயிருவோம். ஓ, பார்த்து இதுக்கு தானா முடியா? நீ முடியா? ஏ உங்களுக்கு தான் நல்லா தான் பட்ட போடுவோம், வேஷம் போடுவோம், எல்லாம் செய்வான். கடைசியில் காலேஜ் போனாலே யாரையாவது லவிக்கிட்டான்னு வை, அதுக்கு வர நம்ம ஆள் கோயிலுக்கு வர மாட்டான். இல்லை ஏன் கோயிலுக்கு வரல? அது என்னடா ஒருன்னு இல்லை, கல்யாணத்தில் ஒரு சிக்கல். ஏன் நல்லா தானே இருந்தேன். ஆமாம், நான் ஒரு வேற மதத்து பொண்ணை காதலிக்கேன். ஆமாம், அதுக்கும் கடவுளுக்கும் போடுறதுக்குல்ல. இல்லை, அவள் என்கிட்ட ஒரு சட்டம் போட்டிருக்கா. என்ன? மதம் மாறினா தான் கல்யாணம் பண்ணுவாளாம். சேப்பிட்டு காதல்ல கூட மதம் வந்து நிக்குது பத்தியா? மதம் உன் காதல் என்ன? கோண காதலா? நீ என்ன மாக்கானா? நீ என்ன மாக்கானா? ஆம்பளை இல்லையா? இல்லையா? அதானே. ஏ எவனாவது இன்டர்வல்ல பேரை மாத்தாத. அப்ப உன்னை பெத்து போட்டு ஆளாக்கி அவன் பேர் வைக்க என்ன பாடுபட்டான் தெரியுமா? உன்னை காது குத்தி போட்டு திருச்செந்தூரா பழனியாண்டு மொட்டையை போட்டு அழகா போட்டிருக்கான் சுந்தரலிங்கம்னு. இவன் எவ்வளையோ கல்யாணம் சுலைமான்ட்டு வரான், உடனே மாத்திருக்கானே. இல்ல பேரை மாத்தி போட்டான்டா. நான் உன்னை தான் சொல்கிறேன், வேற யாரும் சொல்ல மாட்டான். திருந்து. ஆமாம், இடையில பேரை மாற்றாத. மாற்றாத சொக்கலிங்கன்னு பேர். கல்யாணத்துக்கு போகிற ஜோசப் சப்புன்னு போயிட்டானேடா. ஜோ சப்பு பேரை மாற்றாத. ஆ, இடையில பேரை மாற்றுறத. மாற்றாத. ஆ, ஆறுமுகசாமி ஆல்பட்டா போயிட்டான். காதலி அது தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஆனா கல்யாணம் பண்ணாத, அதான் மாபெரும் தப்பு. ஏண்டா இப்படி கை தட்டுற ராசா? அவர் சொன்ன உடனே அவருக்கு சப்போர்ட்டாவா? உண்மைதானே, கல்யாணம் பண்ண யாரும் விரும்புனியும் அவளை தான் கல்யாணம் பண்ண, அவளை தான் கட்டணும். ஆனா மதம் மாறி மட்டும் கல்யாணம் பண்ணார். அப்படி போடு. இந்துவாக பிறந்தாய், இந்துவாக வாழடா, இந்துவாக வாழ்கிறாய், இந்துவா சாவடா. ஐயா உண்டு ஐயா, இது வெறி அல்லடா, உன்னுடைய பிறப்புரிமை. இந்திய தேசத்தில் பிறந்தவன் இந்த மண்ணை மதிக்க பழகு. நீ யார் பெற்ற பிள்ளை? அயோத அமிர்தகங்கையில பெற்று போட்ட நேரத்தில் உன்னை வளர்த்தவள் யார்? நாராயணன் சாதாரண ஆள்கிட்ட கொடுத்தானா? இல்லையே. அந்த அற்புத வரலாற்றை மறக்கலாமா? அவன் யாருக்கிட்ட கொடுத்தான்? ஓ காளி என்றே அவள் உயர்ந்த வேலைக்காரி, உயர்ந்த வேலைக்காரி. ஓ காளி என்றே அவள் உயர்ந்த வேலைக்காரி.